ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே செம் அப்டேட் கிடைச்சிருக்கு. மீதி இருக்கிற ஐபிஎல் மேட்ச் யூஏஇல ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 10 கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? இந்த லீக்ல வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரி ஃபாரின் பிளேயர்களும் பிளே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஓன் சீரிஸ் இருக்கு, சேம் டைம் T20 வேர்ல்ட் கப் இருக்கு. இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஓய்வு தேவை என்றும் அந்தந்த கிரிக்கெட் போர்டு பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயரை பிளாக் பண்ணாங்க. பட் அதற்கெல்லாம் வந்துட்டு நேற்று மிகப்பெரிய செக்மேட் பண்ணாரு பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி. இப்ப ஐபிஎல் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் எந்த ரீசனால் நடத்துறாங்கன்னா ஒண்ணுமே இல்லங்க, 2500 கோடி லாஸ். அப்படி ஒரு லாஸ் வந்துட்டு எவனும் ஏத்துக்கிற மாட்டான். அந்த ரீசனால் மட்டுமே ஐபிஎல் நடக்குது. இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கங்குலி ஒவ்வொரு பிளேயருக்கும் செக்மேட் பண்ணிருக்காரு. இப்ப உதாரணம் சொல்றேன், பேட் கமின் சம்பளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. ஓகேவா? இப்ப வந்துட்டு 7 மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 7 மேட்சுக்கு உண்டான பிரைஸ் மணி தான் கொடுக்கப்படும். நீங்க மீதி இருக்கிற ஐபிஎல் மேட்ச் பிளே பண்ணீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுக்கப்படும் என்று ஒரு செம்ம ட்விஸ்ட் பண்ணிருக்காரு கங்குலி. ஃபாரின் பிளேயர்ஸ் அனைவருமே டோட்டல் அமௌண்ட் வந்துடும் தான் நினைச்சாங்க. இப்ப ஒவ்வொரு ஃபாரின் பிளேயருக்கும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் எப்படியாவது முடிச்சு கொடுத்துறோம். அவங்க ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு வாங்க ரெடியா இருக்காங்க. டெஃபினட்டா நமக்கு வந்து அப்டேட் படி ஒவ்வொரு கண்ட்ரியுமே பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்களோட இந்த ரிக்வஸ்ட் புரிஞ்சு ஐபிஎல் பிளே பண்ண அனுமதி கொடுத்துருவாங்க என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த ரீசனால் வந்துட்டு யாரும் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. டெஃபினட்டா மீதி இருக்கிற ஐபிஎல் மேட்ச்ல வந்துட்டு ஃபாரின் பிளேயர் பிளே பண்ணுவாங்க. எங்க தட்டினா எங்க வலிக்கும்னு கங்குலி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் எடுத்த அந்த சம்பள பிளான் பாத்தீங்கன்னா சூப்பரா எடுப்பட்டிருக்கு என்று தான் சொல்லணும். சிஎஸ்கே வந்துட்டு ஃபாரின் பிளேயர் இல்லைனா ஜெயிக்கவே முடியாது. சாம்கரன் மொயின் அலி தான் கீ பிளேயர். இப்போ அவங்க ரெண்டு பேரும் டெஃபினட்டா என்ட்ரி ஆகிறாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அணிக்கும். ஓகேவா? இந்த மகிழ்ச்சியான அப்டேட் பற்றி எல்லோ ஃபேன்ஸ் ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.